நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு சின்ன கதை. மீன் விற்கிற ஒரு பொண்ணும் பூ விற்கிற ஒரு பொண்ணும் நல்ல தோழிகள். ஒரு நாள் ராத்திரி பூ விற்கிற பொண்ணோட வீட்டில் மீன் விற்கிற பொண்ணு தங்கறதுக்கான சூழல் வந்துச்சு. ராத்திரி நல்லா தூங்குனியா அப்படின்னு பூ விற்கிற பொண்ணு மறுநாள் காலையில் கேட்டவுடனே, அதையே கேட்குற, நேற்று பூரா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா அந்த மீனம்மா. ஏண்டி அப்படின்னு கேட்டதுக்கு, உன் வீட்டில் இருந்த பூவோட வாசம் என்ன என்னென்னவோ பண்ணிடுச்சு, நெடி தாங்கலை, அதனால் தூக்கம் வரல அப்படின்னா இந்த மீனம்மா. இந்த கதையில் வர்ற மாதிரி தான் மனிதர்கள் பலரும் வழக்கத்துக்கு மாறான எது ஒன்றை பற்றியும் மலைச்சி பேசுகிறாங்க, மறுக்கிறாங்க, செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடியே குரல்லேயே களைப்பு காட்டுறாங்க. முத முதலாக பள்ளிக்கூடத்தில் நம்மளை சேர்த்தப்ப நாம் அழ நம்மளை ஈவு இறக்கமே இல்லாமல் கொண்டு போய் விட்டாங்க நம்ம அப்பா அம்மா. அப்போ அங்கே நமக்கு யாரை தெரிஞ்சுது. ஆனால் காலப்போக்கில் நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகலையா? இன்னும் சொல்லப்போனால் பெற்றோரை விடவும் நண்பர்களும் தோழிகளும் தான் நமக்கு பெருசாகிட்டாங்க இல்லையா பிற்காலத்தில். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வங்கி, தபால் நிலையம், தாலுக்கா ஆஃபீஸ் இது மாதிரி பொது இடங்களுக்கு போக சொன்னால், நான் இது வரைக்கும் அங்கெல்லாம் போனதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் முடியாது அப்படின்றவாங்க. எங்கே போனாலும் சிவப்பு கம்பள வரவேற்பும் ராஜ மரியாதையும் எதிர்பார்க்குற குணம் என்ன குணம்? பள்ளி மற்றும் வீடு இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற வெளி உலகமும் ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம்தான். அது எத்தனையோ பாடங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. அறிமுகமாகிற பல நபர்கள் நூற்றுக்கணக்கான பாடங்களை நமக்கு காசு வாங்காமலே சொல்லி கொடுக்குறாங்க. வாழ்க்கையினுடைய உண்மையான சுவையை நன்கு உணரணும் அப்படின்னா முதல்ல மனச்சிறகுகளை விரிக்க நாம் பழகணும். எந்த கஷ்டத்தையுமே சந்திக்க கூடாது அப்படின்னு மேனா மினிக்கிகளாக வாழ்ந்துட்டு போகிறதுல என்ன இருக்குது? அப்படிப்பட்ட வாழ்க்கை தேங்கி போன குட்டைக்கு சமம். அருவியாக மாறி ஆறா ஓடி கடலாக பறந்து வாழ்வினுடைய மறுபக்கங்கள் என்னென்ன அப்படின்னு உணர தலைப்பட முன்வரணும் நாம் ஒவ்வொருத்தரும். எனக்கு எந்த கஷ்டமும் தராத, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறத விட, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன திடத்தை பலத்தை எனக்குத்தான் அப்படின்னு வேண்டது தான் நல்ல புத்திசாலித்தனக்கு அழகு. சிலந்தி வலைய சங்கிலியாக எண்ணி பிரமிக்கிறத விட்டுட்டு சங்கிலியையும் சிலந்தி வலையாக ஆக்கிறது தான் நம்மளுடைய சாதுரியமான அணுகுமுறை இருக்கு. அதில் தான் நம்மளுடைய வெற்றியும் இருக்கு. சிறகினை விரிப்போம், சிகரத்தை தொடுவோம். அப்படிதான் ஒரு வீட்டில் கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்க. சங்கிலியை பற்றிலாம் சொன்னீங்க, அது ரெட்டை வடை சங்கிலியாக ஒரு 10 பவுனில் எடுத்து கொடுங்க, நானும் வெளி உலகத்தில் சாதிக்கிறேன் அப்படின்னுச்சு அந்த அம்மா. அதை கேட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னுருட்டி.